விவசாயம் யூடியூப் சேனல். இன்னைக்கு வெங்காயம் விவசாயத்தை பத்தி பார்ப்போம் வாங்க. ஐயா வணக்கம். வெங்காயம் ஒரு 30 செண்டு நட்டிருக்கிறோம். இது வந்து இதுவும் தண்ணி பத்தாக்குறை தான். தண்ணி பத்தாக்குறையாக இருந்தாலும் இது விவசாயம் பண்ணணுன்ற முறையில் செஞ்சுனுங்கிறோம். இதில் ஒரு கனகாமரமும் வச்சுனுங்கிறோம். கனகாமரம் வச்சு வெங்காயம் நட்டுங்கிறோம். இது வந்து உழவு 3 சால் ஓட்டி 3 எருவு போட்டு கால் அடித்து நட்டுங்கிறோம். இது வெங்காயம் வித வெங்காயம் வந்து 40 ரூபான்னு வாங்கினுன்னு நட்டோம். நட்டு 20 நாளில் களை எடுத்தோம். ஒரு களை அடுத்தது இப்போது எல்லாம் கிளறி விட்டு உரம் போட்டோங்க. கலப்புரம் போட்டோம். பொட்டாசு கலப்புரம் கலந்து போட்டோங்க. போட்டு இப்போ 20 நாள் ஆகுது. இன்னொரு களை எடுக்கணும். களை எடுத்ததுன்னா இது நம்மளுக்கு மகசூல் 80 நாள் இல்லை 85 நாள் பிடிக்கும் வந்துடுங்க. இது வந்து 3 மாதத்துக்கு உள்ளே வந்துடுதுங்க. அடுத்தது எடுத்து கிளறி நம்ம அந்த கனகாமரத்துக்கு உரம் போட்டு கால் அடித்து தண்ணி பாய்க்கணுங்க. இது தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது. 8 நாளைக்கு ஒரு தண்ணி விட்டால் போதும். ஓரளவுக்கு வெங்காயம் வந்துடும். உரம் வந்து 2 உரம் போடணுங்க. இப்போ இனிமேல் இந்த 40 ரூபாய்க்கு உரம் இருக்கு பக்கெட் உரம், அதை போடணுங்க. அது போட்டோம்னா காய் உருண்டு நல்லா நம்மளுக்கு மகசூல் கிடைக்கும். ஐயா ஒரு கைனி நம்ம 30 செண்டுக்குதுன்னா ஒரு 5 காவா போடணும். 5 காவா போட்டோம்னா ஒரு 6 அடிக்கு ஒரு சரவு வைக்கிறோம். அந்த சரகில் வந்து 3 பிட்டை நட்டணும். ஒரு சரகு ஒரு காலில் வந்து 3 பிரிவை நட்டு போனோம். அந்த 3 பிரிவில் வந்து ஒரு காலுக்கு 25 வெங்காயம் 30 வெங்காயம் ஒரு ஜாரிக்கு பிடிக்கும். ஜாரிக்கு பிடிக்குதுன்னா ஒரு காலில் வந்து 80 வெங்காயம் 85 வெங்காயம் நிற்கும். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி களை எடுத்து உரம் போட்டு ஒரு 85 நாள் 90 நாளில் நம்ம மகசூல் எடுக்கலாம். இன்றைக்கி 35 செண்டு வருதுன்னா 50 கிலோ சிப்பத்தில் ஒரு 40 சிப்பம் எடுக்கலாங்க. ஐயா வெங்காயம் நட்டோன்னா நம்ம பாரு ஃபஸ்ட்டில் பூச்செடி நட்டோம். தண்ணி விட்டுனே பூச்செடி நட்டோம். அடுத்தது வந்து ஈரம் ஒரு கொஞ்சம் இழுத்த பின்னாடி இப்போ சாயந்தரம் பூச்செடி நட்டோன்னா காலையில் வெங்காயம் நட்டுறோம். நன்றி வணக்கம். சண்டில் தான் வாங்கினோம். இது வந்து ஹைபிரிட் காய் வாங்கினோம் தான். நாட்டு காய் சாம்பார் வெங்காயம் ஒரு 49 கிலோ இது 1200 ரூபா. அவங்க 1250 ரூபா சொன்னாங்க விலை. ஒரு 50 ரூபா கம்மி பண்ணி வாங்கிட்டு வந்தேங்க. இது வந்து நட்டு இருக்கிறோம். ஒரு 15 சென்ட் நிலம் வருங்க, அவ்வளோதான் பருப்பு. இதை வந்து தக்காளி இதை வீட்டுக்காக வச்சுருக்கிறேன். பீக்கங்காய் அது இதாவது இதை அப்படி வச்சுருக்கிறோம். ஒரு வாரத்துக்கு இது வந்து ஒரு இது 4 மடை 5 மடை தான் பாயுது தண்ணி. தண்ணி இல்லாமல் வறட்சா இருக்குது, அவ்வளோதான். வெங்காயம் நடுணுன்னா எத்தனை உழவுங்க ஐயா ஓட்டுறது? உழவு ஓட்டுறதுன்னா அது வந்து ஒரு 3 முறை ஓட்டணுங்க. 9 கலப்பில் வந்து ஓட்டணுங்க 2 வாட்டியை. இதில் வந்து இந்த 5 கலப்பில் வந்து அது 1 வாட்டி ஓட்டணுங்க. இப்போ கால் போட்டு நட்டிங்களா? கால் போட்டு தான் நட்டு இருக்குறங்க. எத்தனை நாளைக்கு ஒரு முறை வந்து தண்ணி பாய்ச்சணும்? விதைச்ச உடனே எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணி விடணும்? எத்தனை நாளைக்குன்னா ஒரு முறை வந்து ஒரு 5 நாள் ஒரு 6 நாள் கழிச்சு விடுறேங்க தண்ணி. தண்ணி விடுறீங்க? விடுறேங்க. அதுமே வந்து முழுசா பாயறதில்ல, ஏதோ பாதி கொஞ்சம் கொஞ்சமா தான் பாயுதுங்க. ஒரு செரவு பாயுங்களா ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு ரெண்டு முன்ன விட்டு பாய்ச்சா ஒரு செரவு பாயுங்க. ஒரு செரவு பாயுது. இப்ப 4 செரவு போட்டுருக்கீங்களா அந்த வயலுக்கு? 4 செரவு போட்டுருக்கீங்க. சரி சரி. உள்ள என்னென்ன பயிர் எல்லாம் வச்சிருக்கீங்க? வீட்டுக்கு தாங்க அந்த தக்காளி வேலை, அந்த மிளகா வேதை, அந்த பீங்காய், அது இது இதை வீட்டு பாட்டுக்கு அது போட்டு இருக்குங்க. வெங்காயம் நட்டு எத்தனை நாளைங்க ஆச்சு? இது வெங்காயம் நட்டு தாங்க ஒரு 40 நாள் ஆகுங்க. 40 நாள். இப்போ வந்து மறுபடியும் உரம் போடணும். ஃபர்ஸ்ட் நடும்போது ஒரு உரம் போட்டேங்க. சரிங்க. இப்போ வந்து திரும்ப மறுபடியும் இப்போ கால் பெரிய சமயத்தில் வந்து ஒரு உரம் ஏதாவது போடணுங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆகுது இல்லை அது ஏதாவது காய் போடுற மாதிரி ஒரு டிஏபியோ இது திரும்ப இதெல்லாம் பொட்டாசிட்டாஸ் ஏதாவது ஒன்று போடணும். வெங்காயம் வந்து எத்தனை நாள் வெள்ளாமங்கய்யா? இது வந்து ஒரு வெங்காயம் வந்து நல்ல தண்ணி பாய்ஞ்சிச்சிங்கன்னா 90 நாள் வருதுன்றாங்க. 90 நாள் தண்ணி நேராகணும் பாய்ஞ்சா. அதுக்குள்ள கம்மியாக வந்தாக்க கொஞ்சம் லேட்டு ஜாஸ்தி ஆகணும். 10 நாள் சேர்ந்தாவுங்க.
வருங்க ஒரு எப்படியும் ஒரு அஞ்சு மூட்டை வரும் அவ்வளவுதான். அது தண்ணி கொஞ்சம் பாடு வச்ச போனா அது கஷ்டம் தான். இப்ப நிலவரம் விக்குதுங்க 50 ரூபா விக்குது கிலோ. அப்ப விக்கிற டைம்ல அப்ப மார்க்கெட் நிலவரம் தாங்க. அப்புறம் விவசாயிங்க இருந்து எவ்வளவுங்க ஐயா வாங்கிக்கிறாங்க? விவசாயத்துல வந்து எவ்வளவு வாங்கிக்கிறாங்கன்னா நம்ம கிட்ட விவசாயத்துல நம்ம நாங்க விக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க மார்க்கெட்ல அவங்க கேக்குற ரேட்டுக்கு தான் நாங்க கொடுத்துட்டு வரணும். நம்மளுக்கு பசியோ சாப்பாட்டுக்கு செலவு காசு இல்ல, நம்ம என்ன பண்றது விவசாயிக்காரர் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு வந்துடுறோங்க. சந்தைக்கு எண்ணு பண்ணா எப்படி திருப்பி மறுபடியும் எண்ணு வருதுன்னு. அப்ப வந்து விவசாயிகளுக்கு விளைச்சல் விளைச்சாலும் அதிகமா விளைஞ்சாலும் கம்மியா விளைஞ்சாலும் பாதிக்கப்படுறது விவசாயி தான். விவசாயி தான் என்ன நம்மளுக்கு ஒண்ணு இது வருது 25 ரூபாய்னு கேக்குறாங்க என்ன பண்றது. சரி சரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.